ஹலோ பேரண்ட்ஸ், ஐம் டாக்டர் ஜி செந்தில்குமார், டைரக்டர், ட்ரீம்ஸ் ஃபில் அகாடமி. இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு கேள்வியை கேட்குறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை குழந்தைங்க நம்ம நாட்டில் ஒரு ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளேயோ காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயோ புதுசாக ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க? அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன், இதைத்தான் நீங்கள் இன்றைக்கி யோசிக்கணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கும் யூஎஸ், ஜெர்மனி ஆர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஏன் சைனீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்குன்னா, சைனீஸ் வந்து யூஎஸோட பேட்டன் ரைட்டில் அதிகமாக ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஏன் நம்ம குழந்தைங்கள்லாம் இதை நோக்கி சிந்திக்கிறதில்ல? காரணம், நம்ம ஊரோட கலாச்சாரமே என்னவாக இருக்குன்னா, அப்படின்னா லேர்னிங் கலாச்சாரமே எப்படி இருக்குன்னா, புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு குழந்தைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. நல்லா படி, நல்லா மார்க் வாங்கு, நல்ல சம்பளம் வாங்குன்னு தான் சொல்கிற மொழிய, புதுசாக கண்டுபிடி, இந்த புதுசாக கண்டுபிடிக்கிறனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறனால நீயும் நல்ல சம்பாதிக்க போகிற, நாட்டுக்கும் ஒரு நன்மை நடக்க போகுதுன்ற ஒரு தாட் ப்ராசஸை மிக குறைவான பேரண்ட்ஸ் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஸ்கூல் என்கரேஜ் பண்ணலாமே, தாராளமாக என்கரேஜ் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட், இது யாருனால முடியலன்னா, ஏன் ஸ்கூல்னால் முடியலன்னா, பேரண்ட்ஸ்னால தான். நம்ம சீரியஸான க்வெஸ்சன் இது, தப்பாக எடுத்துக்காதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம குழந்தைங்கள நல்ல மார்க் வாங்குன்னு சொல்கிற மொழிய ஏதோ ஒன்று கண்டுபிடின்னு என்னைக்கு சொல்லியிருக்கோமா? அப்படி மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைங்க படிக்கவும் செஞ்சுருப்பாங்க, கண்டுபிடிக்கவும் செஞ்சுருப்பாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? டெய்லி சாப்பிட்ற மாதிரி யோசிக்கணும். என்ன யோசிக்கலாம்? ஒரு அஞ்சு பிரச்சனை, காமனான அஞ்சு பிரச்சனை. நம்மளை சுற்றி இருக்கிறது என்ன? நம்ம கம்யூனிட்டியில் சுற்றி இருக்கிறது என்ன? நம்ம ஸ்கூலில் என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன? ஃபேமிலி பிரச்சனையை சொல்லலை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள், அதில் நடக்கக்கூடிய, இதை பற்றி குழந்தைங்களை சிந்திக்க வைக்கிறோமா? இதுக்கும் பாடத்திட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்குமா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இப்படி நம்ம செய்யாதனால தான் நம்ம குழந்தைங்க யாருமே என்ன யோசிக்கிறது இல்லைன்னா, நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கணும்னா அவங்கெல்லாம் அப்படியே பான் பிரில்லியண்ட்டாக இருக்கணும், ஜீனியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. எந்த ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்து அடிப்படை பிரச்சனையை பார்த்து இதுக்கு ஒரு மாற்று சிந்தனையில் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணுன்ற ஒரு என்வாயர்மெண்ட், ட்ரிகர் பண்ணுற என்வாயர்மெண்ட் இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைங்க அத்தனை பேரும் கண்டுபிடிப்பாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். இதை ஒரு நம்ம ஊரில் நிறைய பேர் வில்லேஜில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இன்னும் யோசிக்காமல் இருக்கோம். இந்த ஒரு வீடியோ ஒரு இம்பேக்டான வீடியோவாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைட் ஈஸிங்க. இன்னையிலேருந்து செஞ்சோன்னா ஒரு 10-15 வருஷத்தில் கண்டுபிடிக்க முடியும். அது சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம குழந்தைங்க மனசில் விதைக்க வேண்டும். இப்படி பண்ணும் பொழுது தான் இந்தியாவில் நிறையா பிரச்சனைகள் நம்மளே சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும், எங்களுக்கு ஆசை இருக்குங்க. இது எங்கேனாச்சும் ஈஸியாக சொல்லித்தரத்துக்கு இருக்காங்களான்னா, எஸ், ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி உங்கள் குழந்தைங்கள அன்றாட திங்க் பண்ண வைக்கணுன்றதுக்கான ஈஸியான சொல்யூஷன்ஸ் நான் தரேன். தேங்க்யூ.